ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் புக் நீங்கள் படிச்சிங்கன்னா, இல்லைனா ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா, அந்த மூவியை பார்க்குற வரைக்கும் நம்ம சீட்டு முனையிலேருந்து அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும்னு ரொம்ப கவனமாக பார்ப்போம் இல்லைங்களா. அடுத்தது அந்த கதாபாத்திரங்கள் வளரும் போது, அவங்க ஒவ்வொரு நோக்கங்கள் தெரியும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை முழுசாக கவர்றதாக இருக்கும். புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இவ்வளோதான் துக்கம் வந்தாலும் இன்னொரு பேஜ் படிக்க முடியாது, இன்னொரு பேஜ் படிக்க முடியாது, என்ன நடக்குது என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் நம்மளை ரொம்ப ஆர்வப்படுத்தும். அந்த மாதிரி கதைகளில் படங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கிளைமேக்ஸ் இல்லைங்களா, எண்டிங். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, அது ரொம்ப ஆர்வம். சில நேரத்தில் கதை முக்கா சொல்லிட்டு எண்டிங் காமிக்காம விட்டுட்டா நமக்கு தலையே வெடிஞ்சிடும். சில நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யூகம் பண்ணி எங்கே தான் போய் முடிஞ்சிச்சின்னு தலையே வெடிஞ்சிடும், எங்கே இது முடிஞ்சிச்சுன்னு. நம்ம இந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தின் தன்மையை, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்றத ஏழு ஓமைகளில் சொல்லிட்டு வர, இப்போ நம்ம பார்க்க போகிற ஏழாவது ஓமை தான் இந்த கதைக்கு கிளைமேக்ஸ், இது முடிவு. இது தெரியாமல் நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. இங்கே தான் கொண்டு வர்றாரு எல்லாமே. நம்ம ஏழாவது ஓமைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஓமைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. ஆண்டவரே இதை எவ்வளோ இதை விட முக்கியம்னு எப்படி சொல்ல முடியும்? உலக தோற்றத்திற்கு முன்பதாக மறைந்திருந்த ரகசியங்களை ஓமைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்றாரு. ஆனாலும் நம்ம அதை ஒன்று சாதாரணமாக எடுத்துக்குவோம், நமக்கு இன்னும் இது மதிப்பே தெரியறதில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், இது எல்லாருக்கும் தெரியாது, ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த முயற்சியில் வழங்கி கொள்ள முடியாது, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே யாருக்கு இது விளங்கப்படணும், யாருக்கு பரிசுத்தாவியானவர் மனதை பிரகாசிப்பித்து இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானத்தில் அவங்களுக்கு தான் விளங்கன்றார். எவ்வளோ இதை விட முக்கியம் எப்படி படுத்தணும்? ஆகவே வெளிப்பாடின் கிருபை இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த ஓமையில் உள்ள சத்தியங்களை கிரகிக்க முடியாது. அதனால் இதை படிக்கும்போது ஒரு தாழ்மை உள்ளத்தோடு ஆர்வத்தோடு ஒரு வழியர்கள் விழுந்த மாதிரியாக இதை சொல்கிறார், இன்னொரு பிரசங்கன்ற மாதிரி இல்லை, தாழ்மையோடு ஆண்டவரே சொல்லும் என் மனதை நல்ல நிலத்தில் விழுந்த விதைப்போல் இதயத்தை பக்குவப்படுத்தி நம்ம வந்தால் இது நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் இதன் மூலமாக இல்லைங்களா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, ஏன்னா மூணு மாதம் நம்ம செலவிட்டுருக்கிறோம் ஆறு ஓமைகளை படிச்சுக்கிறதுக்கு. நம்ம அதை பற்றி நான் ஒன்றும் ஐயோ இவ்வளோ போச்ச டைமை நான் யோசிக்கல. ஏன்னா இந்த ஓமைகளின் சத்தியங்களை அர்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் காணுகிறதையும் ராஜாக்களும் நீதிமான்களும் கேட்கவும் காணவும் விரும்பியும் காணாமல் போனார்கள். இதை கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார். இதை விட முக்கியம் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப விசேஷ பாக்கியம், இதை கேட்டு புரிந்து கொள்வது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த காலத்தில் எப்படி நடத்தி போறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிரகிக்கிறது வேதவசனம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவருடைய சத்தியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நான் பார்க்குறேன் இப்போ இந்த சமீபமாக சில பேரெல்லாம் மீட் பண்ணோம், சில பேரெல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரொம்ப படித்தவங்க தான், ரொம்ப வேதத்தை அறிஞ்சவங்க தான், சத்தியங்களை அறிஞ்சவங்க, ரட்சிக்க கூட பட்டிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குழப்பம், வாழ்க்கை அலங்கோலம், ரொம்ப குழப்பமா இருக்குது, வாழ்க்கையே அலங்கோலமா இருக்குது, சர்ச்சுக்கு ஒழுங்கு இல்லை, எதுலையுமே ஒழுங்கு இல்லை. ஏன்னு யோசிச்சு பார்த்தோம்னா காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வேறு காரணத்தை தேடி பார்த்தோன்னா சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளாதனால தான். ஏன்னா ரொம்ப முக்கியம், அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆர் தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆர் பயாலஜி. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சத்தியத்தை ஆழமாக நம்பி அதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடித்தான் நம்ம சிந்தனை வாழ்க்கை இருக்கும். கேட்கறது கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்குறதுக்கு இல்லை, அந்த சத்தியத்தை ஆழமாக ட்ரெஷர் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்பி நம்ம மனசில் பொக்கிஷமாக வச்சுக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடித்தான் நம்ம யோசிப்போம், அதுபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நேர நேரத்தில் மோசமாக போயிடுறதுக்கு காரணம் என்னென்னா இது சரியாக புரிஞ்சுக்காதுனால பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஏன்னா ரொம்ப பிளஸ்ட், இந்த சத்தியங்களை புரிஞ்சு கொள்றது. இந்த 52வது வசனத்திலையும் இந்த அதிகாரத்தில் சொல்றாரு படிங்களா, 52, இதை புரிஞ்சு கொள்ளுகிறவங்க எவ்வளோ பாக்கியவானுங்க.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டுமானிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார். அது வரும்போது அங்க படிப்போம். ரொம்ப இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து தாங்கள் மாத்திரம் இல்ல, தங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படி தேறினவர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அப்படித்தான் பிளஸ்ஸிங் மேல பிளஸ்ஸிங் சொல்லிட்டு போறாரு. ஆகவே இது ஆறு ஓமைகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இயேசு வந்து மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு ஏறி போன அவருடைய முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் தேவராஜ்யம் வந்துருச்சுன்னாரே, எங்க இயேசு, என்ன செய்யறார் இயேசு அப்படின்றத இந்த ஏழு ஓமைகள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் ராஜ்யம் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஏழு ஓமைகள் மூலமாக ரகசியமாக தம் மக்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்ற. முதலாவது அந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கும், வளரும், எப்படி ஆரம்பிக்கும், விதை விதைக்கிறதுனால ஆரம்பிக்கும். அந்த விதை விதைக்கிற ஓமையில இருந்து சொன்னார், அது விதை விதைக்கிறதுனால தான் ஆரம்பிக்கும். ரெண்டாவது அந்த ராஜ்யம் தன்மை என்ன, அதுல கோதுமைகளும் இருக்கும் களைகளும் இருக்கும், ரெண்டும் தீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும். அவருடைய ஞானத்தில் அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் நன்மையே வைக்கணும்னு நினைக்கல, கோதுமையும் களைகளும் ஒன்றா வளர்றதுக்கு இந்த காலத்தில் விட்டுட்டார். அதனால தான் சபைகள் இவ்வளவு மோசமா இருக்கு, அதனால தான் அப்படி இருக்கு. அவர் ஞானத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ராஜ்யத்தின் தன்மை இந்த காலத்தில் அவர் ஆட்சி செய்கிற தன்மை அவருடைய ஞானத்தில் அப்படி விட்டுருக்கிறார். மூன்றாவதாக அதான் ஒன்று ரெண்டு ஓமையில பார்க்கிறோம். நான் மூணு நாலு ஓமையில அந்த ராஜ்யத்தின் வல்லமை, அதனோட வளர்ச்சி, ஒரு எப்படி கடுகு விதை ஒரு புளித்த மாவு, கடுகு விதை சின்னதாக இருந்தாலும் வளர்ந்து பெரிய மரமாக மாறுதோ, எப்படி புளித்த மாவு எல்லா மாவையும் புளிப்பாக்கிறதோ, அந்த மாதிரி தான் ஒரு ராஜ்யம் வளரும். எல்லா தடைகளையும் முறித்து அது பெருசாக வளரும். அடுத்ததாக அஞ்சு ஆறு ஓமையில் இப்பேற்பட்ட ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் அதை எப்படி அணுகணும், அதை எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கணும். மறைந்திருந்த புதையலை போல, புதையல் கண்டுபிடிச்ச மனுஷன் மாதிரி, விலை உயர்ந்த முத்து மாதிரி, என்ன செஞ்சாவன், தனக்கு உள்ளது உரியதெல்லாம் விற்று அதை வாங்கணும்னு வந்தான். அப்படித்தான் இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். தனிப்பட்ட விதத்தில் நம்ம இப்படி தான் சொந்தமாக்கிக்கணும் இருக்குல்ல. அதான் ஆறு ஓமைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ரெண்டு ஓமைகள் அந்த ராஜ்யத்தின் ஆரம்பம் விதை விதைக்கிறது, ரெண்டாவது ஓமை அந்த ராஜ்யத்தின் தன்மை கலைகளும் கோதுமையும் ஒன்னா இருக்கும். ரெண்டு இன்னும் அடுத்த ரெண்டு ஓமைகள் அதனோட வளர்ச்சியும் அதனோட பரவுவதையும், கடுகு விதையும் புளித்த மாவும், தனிப்பட்ட விதத்தில் அதை எப்படி சொந்தமாக்கிக்கிறது, பொக்கிஷமும் புதையிலும் மறைந்திருந்த புதையிலும் விலை உயர்ந்த முத்தம். இப்போ கிளைமேக்ஸ் ஏழாவது ஓமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த ஓமை. அடுத்த ஓமைகள்லாம் நம்ம எந்த ஓமைக்கும் ஒரே ஒரு முக்கியமான கருத்து இருக்கு, ஒரே ஒரு முக்கியமான சத்தியத்தை இது வலியுறுத்துது. இந்த ஓமை என்ன முக்கியமான சத்தியம் வலியுறுத்துக்குதுன்னா, ஒரு ஆரம்பத்தில் படித்து பார்த்தா அவ்வளோ தெளிவாக தெரியறதில்லை. ஆனால் அதை நீங்கள் ஒரு வேளை நான் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்பேன், யோசிச்சு பாருங்கள், என் கூட இருந்து யோசிச்சு பாருங்கள். இந்த ஓமை சொல்லுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னு அதை பார்ப்போம். அதை உங்களுக்கு முடிஞ்ச பிறகு கேட்பேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஓமை என்ன, எல்லா ஓமைகளை விட இதான் இங்கே தான் கொண்டு உச்சக்கட்டத்தில் நிறுத்துகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஓமை, இங்கே தான் எல்லாம் முடிய போகுது. அதை கொண்டு வரார். அதை ரொம்ப லெகுவான, தான் பேசின அந்த சீஷர்களுக்கும் அந்த மக்களுக்கும் தெரிஞ்ச உதாரணத்தை பயன்படுத்துகிறார். ஏன்னா கலிலேயா கடற்கரையில் இருந்தவங்க மீன் பிடிக்கிறது அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதான் 47வது வசனத்தில், அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை தரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஒரு டிராக்நெட்டின் இங்கிலீஷ்ல பேர், வாரி கொள்ளும் வலை, வாரி கொண்டு போகிற வலை, அதான் பேர், வாரி கொண்டு போகிற வலை. எத்தனை உங்களுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் யோசிச்சு பார்த்தேன், யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, என் இத்தனை வருஷம் ஆயுசில் நான் ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. உங்களுக்கு தெரியுமா,
நீங்க இப்படி பார்த்து யோசிச்சிருக்கீங்க, எப்படா மீன் பிடிச்சிருக்கீங்க? ஒரு மீன் கூட பிடிச்சது, ஆனா நிறைய மீன் சாப்பிட்டுருக்குறேன், ஆனா ஒரு மீன் கூட பிடிச்சதில்லை. அது பெரிய ஆச்சரியம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கயிறை போட்டு ஒரு வீல் மாதிரி இருப்போம் இல்லைங்களா, அதைத்தான் ஒரு வாட்டி முன்னாள் நாங்கள் ட்ரிப்பு போயிருக்கும் போது நான் என் மகன் ஒரு மணி நேரமும் பிடிச்சிட்டு இருக்கோம் மீன், பிடி பிடின்னு ஒரு மீனும் கிடைக்கல. அப்புறம் என் ஒய்ஃப் வந்தாப்புல வந்து 5 நிமிஷத்தில் 15 மீன் டக்கு டக்குன்னு எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. அது ரொம்ப வினோதம் மீன் பிடிக்கிறது. நமக்கு அவ்வளோதான் அந்த அனுபவம். இன்னும் சில நேரங்களில் நான் ஒய்ஃப் சுடிதார் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓடுற ஆறில் மீன் பிடிக்க பார்ப்போம், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறது ரொம்ப பொதுவான தொழில். அதுவும் தான் பேசுகிற சீஷர்களுக்கு அவங்க பொழப்பே அதுதான், மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 3 வகையில் அவங்க மீன் பிடிப்பாங்க. நம்ம அந்த கொக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி அது ஒன்று, பேதுருவுக்கு போய் ஒரு மீனை குடி அதுக்கு வாயில் காசு இருக்கோன்னு சொல்லும் போது அவர் கொக்கி போட்டு தான் பிடிச்சார், ஒரு மீனை பிடிச்சார். இன்னொரு விதம் வந்து ஒரு சின்ன வலையை வச்சுக்கிட்டு ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு பிடிக்கிறது, அதான் ஆந்திரேயாவும் பேதுருவும் அவங்க சின்ன வலையை வச்சுக்கிட்டு. இது வந்து இது இன்னொரு பேரவருக்கு பெருவலை, பெரிய வலை. இந்த வலை வந்து அதனோட சைஸ் பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஓடும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வலை, அது பெரும் வலை, ஒரு டிராக்னெட். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சில மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சில கப்பல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப திட்டமிட்டு செய்கிற ஒரு மீன் பிடிக்கிறது. அதுதான் சொல்கிறேன், இவங்க என்ன செய்வாங்க, இந்த பெரிய வலையை அதனோட ஒரு பக்கம் ஒரு முனையை வந்து கரையில் கட்டிடுவாங்க, ஒரு போலில் எதுலையோ கட்டிடுவாங்க, இன்னொரு முனையை கப்பலில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அது மெதுக்கும்படிக்கு மேலே வந்து அது மெதுக்கிற மாதிரி ஏதாவது கட்டி விட்டுருவாங்க மெதுக்கிறதுக்கு. கீழே வந்து பாரமான கல் மாதிரி கட்டிடுவாங்க, ஏன்னா அது போயிட்டு வரும்போது கீழே இருக்கிறதுலையோ தொடர்ந்து எல்லாம் வாரின்னு வரணும், ஒரு முறை வாரிட்டு வர மாதிரி வாரிட்டு வரணும், கீழே பாரமாக கட்டிடுவாங்க. என்ன ஆகும்னா கரையில் கட்டிட்டு போட்டில் கட்டிட்டு இந்த போட்டு போவோம், கரையிலேருந்து போய் 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 எவ்வளோ போக முடியுமோ போய் ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு வரும், அப்படியே சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு வந்து திருப்பி எங்கே அந்த கட்டியிருந்தாங்களோ அந்த கரைக்கு வரும். அது வரும்போது என்ன ஆகுது, இந்த வலை ஒரு பெரும் செவர் மாதிரி அந்த கடலில் தனக்குள்ள கிடைக்கிற எல்லா ஜீவ ஜந்துகளையும் பிடிச்சி வாரி கொண்டு எடுத்து கரையில் வந்து சேர்க்கும், அதான் டிராக்னெட். அதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து சேர்க்கும், அது வந்து அந்த வலையை கரையில் இழுத்து போட்ட உடனே பார்க்கணும் அந்த வலைக்குள்ள துள்ளல் ஆட்டம், மீன் கடலில் இருக்கிற எல்லா விதமான மீன்களும் அதுங்களும் துள்ளிக்கிட்டு இருக்கோங்க, அதான் அந்த பெரும் வலை டிராக்னெட் அப்படின்றார் அவர். எல்லா விதமான மீன்களும் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்தார்கள், they sat down போட்டிருக்கு இல்லைங்களா. ஏன் அதை போட்டிருக்குன்னா அந்த இடத்துல அதை வாரிட்டு வந்த பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக அவசரமே இல்லாமல் உட்கார்ந்து செய்கிறாங்கன்னா நிதானமாக ரொம்ப திறமையாக வெறும் நல்ல மீனை ஒண்டி எடுக்குவாங்க, அதை ஒண்டி எடுப்பாங்க பாருங்களேன். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அது ரொம்ப பொது, நல்ல மீனை ஒண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை சேர்த்து வைப்பாங்க. இப்போ நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம், இப்போ சென்னையில் மெரினா பீச்சில் மற்ற பீச்சு அந்த சென்னையிலேயே மற்ற மீன் பிடிக்கிற இடம் பக்கம் நடந்து போனீங்கன்னாவே பார்க்கலாம், இந்த மாதிரி வலை போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதை போடும்போது நான் பார்த்துருக்குறேன், அதை பிடிச்சி வெளியூருக்கு எங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியில் போடுவாங்க, அது உயிரோடையே ஃப்ரெஷ்ஷாக போகட்டும். இல்லை உடனே விற்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ்கெட்டில் போட்டுக்குவாங்க, இங்கே பாஸ்கெட்டில் போட்டுக்கிறாங்க, அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லை இங்கே விற்கிறதுக்காக அதை பாஸ்கெட்டில் போடுறதா பார்க்குறோம். இதுதான் அந்த பெரும் வலை, இந்த டிராக்னெட் வாரிக்கொண்டு போகிற வலையினுடைய ஒரு வேலை என்ன, கிடைக்கிறது கண்டது கிண்டது எல்லாத்தையும் வாரின் வந்த பிறகு கரைக்கு வந்த பிறகு நல்ல மீனை மாத்திரம் எடுத்து வேற எல்லாத்தையும் குப்பையும் கெட்ட மீன் என்ன பண்ணுவாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுதான் ஓமை, இதான் ஓமை பாருங்களேன், இதுதான் ஓமை. இந்த ஓமையில ஆண்டவர் சொல்லித்தர சத்தியத்தை நம்ம பார்க்கணும். இதான் தேவனுடைய இந்த சாதாரண ஒரு உதாரணம் பாருங்க, எவ்வளவு சிம்பிள். முடிச்சுட்டோம், இந்த பிரசங்கமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதுதான் விளக்கம். ஆனா இதுல எவ்வளவு சத்தியம் ஆண்டவர், அதான் அவருடைய அருமை பிரசங்கம் வந்து எவ்வளவு சிம்பிள், எவ்வளோ அருமை, எவ்வளோ ஆழமான சத்தியங்கள்.
அது அவர் ஆண்டவர் சொல்லித்தரான்னு பார்ப்போம். இதில் வந்து பல சத்தியங்கள் இருக்கு, பல சத்தியங்கள் இருக்கு, ஆனால் ஒரு மையமான சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒன் திங், பல சத்தியங்கள் என்ன, ஒரு சத்தியம் என்ன சொ இதில் பார்க்கலாம்னா, இது மையமானது இல்லை, ஆனால் ஒன்று என்ன இதில் சொல்லுது, அந்த வலை விரிக்கிறது, திரளான வலையை விசாலமாக விரிக்கிறது என்ன காட்டுது, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் பண்ணக்கூடிய கடல்ல சமுத்திரம் வந்து எப்பவும் புறமதஸ்தர்களுக்கு வேதத்தில் ஒரு அறிகுறியா இருக்கு. எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஊருக்கு போக சொல்லல, எல்லா தேசங்களுக்கும் போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை சீஷர்களாக்குங்கிறார். உலகம் எங்கும் இது விரிக்கப்படும், எல்லா விதமான மீனும் பிடிக்கப்படும். பாருங்களேன், எல்லா விதமான மீன், ஒரு கொக்கி தூண்டில் போடுறது இல்லை, இந்த பெரிய மீன் தான் கிடைக்கணும்னு காஸ்பல சொல்லக்கூடாது, நம்ம ஒரு வலை போடணும். எவ்வளோ பேர் அதில் வரணுமோ வர்றதுக்கு பட்சபாதம் பார்க்காம எல்லா மனிதர்களுக்கும் நம்ம காஸ்பல் சொல்லணும், ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் காஸ்பல். ஆண்டவர் யாரை கூப்பிடுவார், யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. ஒரு வாரம் ஒரு பிரதர்கிட்ட ரொம்ப வாக்குவாதம், ஃப்ரீ ஆஃபர் ஆஃப் காஸ்பல்லுங்க, எலெக்ட் தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள், அவங்க இவங்க அப்படின்ட்டு இருந்தார். பிரதர், அந்த பாஷையை நாங்கள் பேசுறது இல்லை, அதெல்லாம் நம்புகிறோம். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட, நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, நீங்களே தெரிந்து கொண்டவங்களா உங்களுக்கு தெரியுமா, அதில் நம்ம வந்து பெருசாக அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும், இங்கே வந்து காஸ்பல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், யார் அவர் கூப்பிடுவார் யார் கூப்பிடலன்னு தெரியல. இலவசமாக விசாலமாக சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா தேசங்களுக்கும் போகணும், அதில் எந்த பாகுபாடு இல்லாமல் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அது இந்த உண்மையினுடைய மைய கருத்து இல்லை. ஏன், ஏற்கனவே அதை ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த விதை விதைக்கிறவ வந்து நல்ல நிலத்தில் மட்டுமா விதைச்சார், முள்ளூரில் கற்பாடு எல்லா இடத்துலையும் விதைச்சார், இலவசமாக விதைச்சார். அதே அந்த சத்தியம் அங்கேயே பார்க்குறோம், பாகுபாடு இல்லாமல். இன்னொன்று வந்து இந்த வலையில் கெட்ட மீனும் வரும், நல்ல மீனும் வரும். கெட்ட மீனுனா அந்த யூதர்களுக்கு வந்து லேவியராமோ 11:9-12 எந்த மீனுக்கு அந்த ஸ்கேல்ஸும் ஃபின்ஸும் அது ரெக்க பறக்கிற மாதிரி இருக்கோ அது மட்டும்தான் கடலில் இருக்கிறத அவங்க சாப்பிடணும், அதுதான் சுத்தமான ஆகாரம், மற்றது எதுவுமே அவங்க சாப்பிடக்கூடாது. இப்போ மீன் கடையில் விற்கிறதெல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஒருவேளை ஸ்குவிட்டெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு, அந்த மாதிரிலாம் சாப்பிட, அது அன்கிளீன் ஃபுட் அவங்களுக்கு, யூதர்களுக்கு வெறும் அப்படித்தான், அதை யூத இதில் படி பார்க்கலாம். இன்னொன்று, அது வியாபாரம் செய்கிறதுல சில மீனுங்கள்லாம் விலை போகாது, சில இதெல்லாம் யூஸ்லெஸ், அந்த மாதிரி தூக்கி போட்டு நிறையா பார்த்துருக்கோம் கடலில் இருக்குங்களா, அந்த மாதிரி கெட்ட மீன் இருக்கலாம், அப்படி போடலாம். எப்படி இந்த வலை கெட்ட நல்ல மீன் மாத்திரம் இல்லை, கடலில் இருக்கிற எல்லா விதமான கண்டது கடைய எல்லா மீன்களும் வாரிக்கொண்டு வருகிறதோ சுவிசேஷம் அப்படித்தான் செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படித்தான் செய்யும். அதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு, அது எவ்வளோ உண்மை யோசிச்சு பாருங்க. காஸ்பல் போய் எல்லா உண்மையான ஆளுங்களையா பிடிச்சிட்டு வந்திருக்கு, நல்ல மீன்களை மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா, எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை பேர், எத்தனை வகையான மக்கள், சில பேர் இயேசுடைய அற்புதத்தை பார்த்து மயங்கி வராங்க, நமக்கு சுகம் உடம்பு சரியில்லைன்னா அவர் நல்ல டாக்டர், நமக்கு அற்புதம் செய்வார்னு இயேசு பின்னாடி வராங்க, சில பேர் அவருடைய டீச்சிங்கை கேட்டு வராங்க, சில பேர் அவருக்கு எவ்வளோ மனதுருக்கம் இருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறவங்களை எவ்வளோ கவனிக்கிறார், அவருடைய மனதுருக்கம், எவ்வளோ எஜுகேஷன், எவ்வளோ ஹார்ட்டு இல்லைங்களா, வகை வகையான மக்கள் இயேசுக்கு கவரப்படுறாங்க, வெரைட்டிஸ், அந்த இதில் ஆக்டோபஸ்ஸு, ஸ்குவிட்டு, அந்த கடல் இது என்னென்னவோ வர மாதிரி, ஷெல்லு அதெல்லாம் வர, அந்த மாதிரி வகை வகை வெரைட்டிஸாக வலையில் வருது, எவ்வளோ விதங்கள், எவ்வளோ வகைகள். நம்ம மக்கள்கிட்ட பார்க்க போது பேசும் போதும் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சில பேர்லாம் மீட் பண்ணுறோம், ரெகுலராக வராங்க, வகை வகையாக இருக்கிறாங்க, எது எதுக்கும் இயேசுக்கிட்ட வந்திருக்கிறான், விசித்திரம். நீங்கள் நம்பலைன்னா நம்ம ஊரே எடுத்து பாருங்கள், ஒரு கார் எடுத்துகிட்டு சுற்றி போய் பார்த்தோன்னா எத்தனை காலேஜஸ், கிறிஸ்டியன் காலேஜஸ் எத்தனை இருக்குது, கிரைஸ்ட் காலேஜ் இருக்குது, செயின்ட் ஆன்ஸ் காலேஜ் இருக்குது, குட்வில்லு, பிஷப் காட்டன், ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை, இதெல்லாம் சர்ச்சஸ் இல்லை, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ், பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், விக்டோரியா ஹாஸ்பிட்டல், ஃபிலோமினா, ஊழியங்கள் எத்தனை, ஏசு அழைக்கிறார், ஏசு விடுவிக்கிறார், ஏசு ஆசிர்வதிக்கிறார், ஏஞ்சல் டிவி, எவ்வளோ வெரைட்டிஸ், இந்த வலை என்ன மாதிரி மீன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்களேன், வகை வகையாக. இயேசு என்ன சொல்கிறாரு, எத்தனையோ சில பேர் தப்பான காரணத்துக்கு இயேசுகிட்ட வந்திருக்காங்க, பல இயேசுடைய குணங்களை பார்த்து, இயேசுடைய காரியங்களை பார்த்து,
எவ்வளோ இயேசுடைய பேரில் எஜுகேஷன், சோஷியல் சர்வீஸ் எத்தனை வகையான ஊழியங்கள் நடந்திருக்கு பாருங்களேன். ஆனால் இதில் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு போதகராக என்னுடைய ராஜ்யம் இந்த மாதிரி பலத வலைய கொண்டு வந்தாலும் அதில் எல்லாமே நல்ல மீனாக இருக்காது, வெரைட்டிஸ் இருக்கலாம், பல வகைது வலை போய் இழுத்துட்டு வரலாம், அதில் எல்லாமே நல்ல மீனாக இருக்காது. அதை கடைசியில் செப்பரேட் பண்ணுற ஒரு நாள் வரும். இப்போ எல்லாரும் வலைக்குள்ளத்தான் இருப்பாங்க, எல்லாரும் வலைக்குள்ளத்தான் இருப்பாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர் இயேசுகிட்ட இயேசு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மீன் இல்லை. ஒரு நாள் வரும், கர்த்தாவே கர்த்தாவே நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் சொல்லுவாராம், மத்தேயு 7:21, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுல யார், என் பிதாவின் சித்தம் என்ன, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோமே, பேய் பிடிச்சவங்களை விரட்டணுமே, எவ்வளோ வியாதிகள் இருந்தவர்களை சொஸ்தமாக்கணுமே, பேய்களை விரட்டணுமே, உன் நாமத்தில் எத்தனையோ காரியங்களை செய்தோமே, உங்களை யார் என்று நான் தெரியவே தெரியாது, யார் நீ, என் பேரில் யா நீ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான். பிதாவின் சித்தம் என்ன, எதை எடுத்தாலும் இதில் என்ன போட்டிருக்குது, ஆண்டவர் இதன்படி செய்யணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யக்கூடாது, இது என்ன போட்டிருக்கு அதைபடி செய்யணும், பிதாவின் சித்தத்தில் செய்கிறவனே. இது இன்னொரு பாடம், வகை வலை வந்து பலவிதமான மீன்களை வெரைட்டிஸ் இருக்கும், அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பலவிதமாக இருக்கிறாங்க, பலவிதமான இயேசு இதை தானே சொல்லியிருக்கீங்க, எதோ செய்யலீங்க, பலவிதமாக இருப்பாங்க வலையில் இருப்பாங்க, அதை சொல்கிற பாருங்களேன், அதை இன்றைக்கும் உண்மையாக நடந்திருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஓமையும் நம்ம இந்த சத்தியமும் பல ஓமையில் இருக்குது, இந்த விதை விதைக்கிற ஓமையிலையும் ஒரே மாதிரியாக இருந்தாங்க எல்லாம், வலியர்கையில் இந்த கெட்டதும் நல்லதும் இருக்கும்ன்றது கோதுமையும் கலை ஓமையத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஆனால் அது வளரும், எல்லாத்தையும் போய் இழுத்துட்டு வரும், கடுகு விதை மாதிரி புளித்த மாவு மாதிரி வளரும், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் என்ன, நான் காலையில் இங்கிலீஷில் கேட்டேன், ஒருத்தர் அது கரெக்டாக பதில் சொன்னாங்க, தமிழில் கேட்டு பார்ப்போம், உங்களுக்கு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா, இதில் இருக்கிற பிரதான சத்தியம் என்ன, எங்களுக்கு தெரியாது ஐயா, நீங்களே சொல்லி விடுங்கள். ஓகே, சிம்பிள், ஆண்டவரே அதில் போட்டிருக்கு, அதில் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு வேலை இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் படிச்சுட்டு வந்திருந்தால் ஒரு வேலை சொல்லியிருக்க முடியலாம். 49 வேற எதை பற்றியும் ஆண்டவர் வலியுறுத்தல, ஒரே ஒரு பாயிண்ட்டை வலியுறுத்துறார் பாருங்களேன், என்ன 49, அப்படியே எப்படி இந்த வலை பிடிச்சிட்டு வந்து கரையில் இழுத்து எல்லாம் செப்பரேட் ஆச்சோ, அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும், தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, கவனிங்க பிரித்து, அது முக்கியமான வார்த்தை, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இது ஒன்று தான் ஆண்டவர் விளக்கித்தரார், இது ஒன்று தான் ஆண்டவர் வலியுறுத்துறார். இந்த ஓமையிலிருந்து அவர் வலியுறுத்துறது ரெண்டு காரியம், அந்த ரெண்டு வசனத்தில் ரெண்டு காரியத்தை வலியுறுத்துறார். என்ன, கடைசியில் ஏற்படுகிற பிரிவினை, இப்போ வலையில் எல்லா விதமானதெல்லாம் இருக்கலாம், கடைசியில் ஒரு பிரிவினை, எதுக்கு அந்த பிரிவினை, நியாய தீர்ப்புக்காக ஒரு பிரிவினை ஏற்படும், ரெண்டாவதாக அந்த பிரிவினை ஏற்பட்டு கடைசியில் துன்மார்களுக்கு வருகிற, பொய் நாடகம் போடுகிறவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு தண்டனை, இது ரெண்டு தான். முதலாவது நியாய தீர்ப்புக்கு பிரிவினை பாருங்க, அந்த வசனத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுக்கு முன்னாடி கோதுமையும் கலைகளும் ஓமையில் அந்த பிரிவினை பற்றி ஆண்டவர் பேசினார், பேசும்போது அந்த கோதுமையா இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகும், நீதிமான்கள் வந்து பிதாவின் ராஜ்யத்தில், 49:3 வசனத்தில் பிதாவின் ராஜ்யத்தில் அவர்கள் படிங்க, 43, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள், ஆனால் துன்மார்கள் அழிவார்கள், அதுல சொல்ற ரெண்டுக்கும் என்ன நடக்கும், ஆனா இந்த ஓமையில நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றதே இல்லை அவர் பாருங்களேன், நல்ல மீனுக்கு என்ன நடக்கும்னு சொல்றதே விளக்குறதே இல்லை,
ஆனா அந்த கெட்ட மீனுக்கு என்ன நடக்கும்ன்றதான் விளக்குறார். ஏன் அதைத்தான் இங்க வலியுறுத்துறார். அதுதான் அவருடைய பிரதானமான சத்தியம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் வந்து இந்த ஓமையில் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார், எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்போ தேவ தூதர்கள் வந்து துன்மார்கர்களை நீதிமான்களிடத்திலிருந்து பிரித்து அவர்களை அக்கினி சூளையில் போட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஆகவே இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் என்ன? இந்த ஓமையினுடைய பிரதான சத்தியம் இது எல்லாத்தை விட கடைசியாக கிளைமேக்ஸாக வருகிற ஓமை பிரதானமாக இதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களையும் என்னையும் சபையில் இருக்கிறோம், வலைக்குள்ள இருக்கிறோன்னு சொல்லுகிற உங்களையும் எங்களையும் எனக்கும் ஒரு பெரிய சீரியஸான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை, அவசரமான எச்சரிக்கை. இதெல்லாம் இப்படி ஆயிட்டு இருக்கும் போது, கடைசியில் இப்படித்தான் முடியும் போது, காலம் இருக்கும் போது, இப்போ நேரம் இருக்கும் போது நீ எங்க இருக்கிறன்னு உன்னை சோதிச்சுப்பார். அதான் பிரைமரி வலியுறுத்துதல். நீ வலையில இருக்கிறன்றதுனால நீ நல்ல மீனா இருந்துட முடியாது. ஏன் இந்த வலை கண்டது கடையது எல்லா குப்பை கிப்பை பாட்டில் செருப்பு எல்லாத்தையும் இழுத்துட்டு வரோம். இந்த வலை, இந்த வலைக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி நீ நல்ல மீனா நினைச்சிடாத. நீ நல்ல மீனான்னு ஆராய்ந்து பார், நராய்ந்து பார். அதான் பிரதானமாக ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்துதல். இந்த ஓமை ரொம்ப முக்கியமான ஓமை. இது கடைசியாக வருகிற ஓமை மாத்திரம் இல்லை, இத்தனை சத்தியங்கள் கேட்ட நமக்கு ஒரு நடைமுறைக்கு ஒரு பிராக்டிக்கலாக அவசரமாக சபையில் இருக்கிறோம் சப மக்கள் இயேசுவை அறிந்தவங்கன்னு சொல்லுகிற நமக்கு ஒரு தீவிரமான எச்சரிக்கை, ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற எச்சரிக்கை. நாம் இயேசுடைய ராஜ்யத்தினால் இழுக்கப்பட்டிருந்தால் நேரம் இருக்கிறதுக்குள்ள நாம் உண்மையாகவே அவருடைய ராஜ்யத்தின் மக்களா என்பதை சோதித்தறியும்படி ஒரு எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்க, உண்மையான கிருபையின் கிரியை எனக்குள்ள நடந்திருக்கா? அவளை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா வலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல மீன் அல்ல, வலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல மீன் அல்ல. யோசிச்சு பாருங்க, அதைத்தான் அவர் சொல்ற. கெட்ட மீன் யோசிச்சு பாருங்க, நீ ஒருவேளை நல்ல மீனா இல்லாம வலையில் இருந்துகிட்டு கடைசியில கரைக்கு இழுக்கப்பட்டுனா அதோ கதி, உன் கதி அதோ கதி. ஏன் இந்த வாழ்க்கை, இந்த இயேசு வருகிற முதல் வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வாழ்நாள் எல்லாம், இந்த காலகட்டம் எல்லாம், உன் ஆயுசு முழுவதுமாக ஆண்டவர் நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா சகிச்சுக்க திட்டம் கொண்டிருக்கிறார். நீ கெட்டதா இருந்தாலும் உனக்கு தெரியாத இருக்கலாம், நீ பரலோகத்துக்கு போகாம நரகத்துக்கு போகிறவனா இருந்தாலும் இந்த ஆயுசு முடிகிற அளவுக்கு நீ உணராம இருக்கலாம். அதை உணர வேண்டியது, சோதிக்க வேண்டிய நேரம் இப்பதான், இப்பதான். இப்போ அதை ஆனஸ்டா நீ சோதிச்சு பார்க்கலன்னா ஒருவேளை உன் நிலைமை உனக்கே தெரியாம போயிடலாம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்த மாட்டார். ஏன் இப்போ நல்லதையும் கெட்டதையும் ஒன்னா போட்டு தான் அவர் இழுத்துட்டு போறது. நல்ல மீனா, வலையில் இருப்பதெல்லாம் நல்ல மீன் ஆகிவிடாது, நல்ல மீன் ஆகிவிடாது. ஒரு காலம் வருகிறது, பிரிவினையின் காலம், பிரிக்கிற காலம், தவிர்க்க முடியாத பிரிவினை வரப்போது. அங்க நீ எங்க நிற்ப? அது வரப்போது. அதை கவனிச்சு பாருங்க, அந்த படத்தையும் ரொம்ப பயங்கரமா எழுதி இருக்கிறார். அந்த உதாரணத்தையும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு படமா அதை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வலை போடப்படுது, இந்த உலகம் என்னக்கூடிய சமுதிரத்தில் வலை போடப்படுகிறது. அது கண்ணில் தெரியறதில்லை, என் ராஜ்யம் கண்ணில் தெரியறதில்லை. மனிதர்கள் பார்க்குற மாதிரி என் ராஜ்யம் இல்லை, ஆனால் என் ராஜ்யம் கண்ணில் தெரியாமல் அந்த வலை போடும் போது மீன் என்ன நினைக்குது? அப்படியே கப்பல் வருது, மீன் வலை கொஞ்சம் தொடுது, வலை அந்த மீன் என்ன பண்ணுது? அதுலேருந்து தப்பணும்னு சொல்லி முன்னாடி துள்ளி குதிச்சு ஓடுது. சுதந்திரமாக இருக்கலாம், ஆனால் துள்ளி குடிச்சு தொடங்கும்போது துள்ளி குதிச்சு ஓடி ஓடி அது என்ன நினைக்குது? நான் சுதந்திரமாக ஓடுறேன்னு தனக்கே தெரியாமல் அந்த வலைக்குள்ள கரை பக்கம் வருது. கடைசியில கரைக்கு இழுத்துட்டு வரப்படுகிறது. பாருங்களேன், இழுத்துட்டு வரப்படுகிறது. அதே மாதிரி தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் நாம் சுதந்திரமா இருக்கிறோம். ஞாயிற்று பத்தியெல்லாம் நான் ரொம்ப இப்ப யோசிக்க மாட்டேன். அது தொடுது, காஸ்பல் வந்து தொடுது. நீ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போறிய, நீ எங்க போற அதை யோசிச்சு பாரு. இல்ல, அதை பத்தி யோசிக்க மாட்டேன், என் இஷ்டத்தின்படி செய்வேன் அப்படின்னு சுதந்திரமா என்ன நான் ஆராயுவேன்?
நான் எங்க இருக்கிறேன், எங்க போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை, இப்பெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நான் தூரம் தூரம் போறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வலை கிட்ட இருந்து, ஆனா நியாய தீர்ப்பு கிட்ட 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 எனக்கு அந்த வலை இழுத்துட்டு வர்றதுன்னு தெரியாம இருக்கு, இழுத்துட்டு வர்றேன்னு தெரியாம இருக்குது. மக்கள் வந்து மிதந்துகிட்டு இருக்காங்க சுதந்திரமாக இந்த விசாலமான வாழ்க்கை சமுத்திரன்ற வாழ்க்கையில், ஆனா கண்களுக்கு காணாத நியாய தீர்ப்பின் வலை அவர்களை எல்லோரையும் நித்தியம் என்ற கூடிய கரைக்கு இழுத்துக்கிட்டு வருதுன்றத அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனுக்கு தெரியுமா வலை தன்னை கரைக்கு இழுத்துட்டு போகுதுன்னு? தெரியவே தெரியாது. அது நினைக்குது சுதந்திரமா போற இதை பத்தி யோசிக்காம, ஆனா எவ்வளோ தூரம் அந்த வலை கிட்ட இருந்து போதோ அவ்வளோ கிட்ட கரை நித்தியோன்ற கரைக்குள்ள வருது. ஆனா அந்த கரைக்குள்ள ஒரு நாள் வந்து மீன் வந்து இடிக்கும் போது என்ன ஆகுது? துள்ளி குதிச்சு மூச்சடிக்க விடாம திருப்பியும் கடல்ல ஓடலாமான்னு பார்த்து துள்ளுற மாதிரி ஒரு நாள் மனிதர்கள் நித்தியோன்ற கரைக்குள் வரும்போது இப்படித்தான் துள்ள போறாங்க, இப்படித்தான் துள்ள போறாங்க. இன்னும் போறேன், இன்னும் தூரம் போறேன், இன்னும் தூரம் போறேன்னா திடீர்னு ஒரு நாள் நித்தியம்ன்ற கரையை இடிப்போமே. அப்ப அந்த மீன் துள்ளி குதிச்சு கதற மாதிரி, கதறி 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 தன் உயிர் அமைதலா அழியிற மாதிரி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு நாள் திடீர்னு தங்களை ஆராயமா தாங்க எங்க இருக்கிறாங்க, எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாம நியாய தீர்ப்புல இருந்து தூரம் ஓடுறேன்னு நினைச்சுக்கிட்டு நியாய தீர்ப்பை நோக்கி ஓடுகிறாங்க, கரையை நோக்கி ஓடுகிறார்கள். திடீர்னு கரையில விழிச்சுக்குவாங்க, துள்ளி 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 இரண்டாவது மரணத்தில் நித்தியமா அழிவாங்க. அதுதான் நிலைமை, அதுதான் நிலைமை. அப்படிதான் மனிதர்கள் குருடா இந்த வாழ்க்கையில் சுதந்திரமா வாழ்றோம், என் இஷ்டத்தின்படி வாழ்றோம், இஷ்டத்தின்படி வாழ்றேன். முட்டாள்தனமாக வலை அவங்களை இழுத்துக்கிட்டு இருக்கு நித்தியத்து பக்கம், நித்தியத்தின் கரைக்கு நோக்கி அவங்களை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நான் சுதந்திரமா ஓடுறேன், நியாய தீர்ப்பு என்னோ கிட்ட வர வர தூரம் ஓடுறேன். ஆனா அவங்களுக்கு அறியாம, அவங்களை அறிகிறாங்களோ இல்லையோ, வலை அவங்களை இழுக்குது கரைப்பக்கம், இருக்குது கரைப்பக்கம். கடவுள பார்க்க முடியல, தேவராஜ்யத்தின் மதிப்பு இப்ப தெரியல, தேவராஜ்யம் எவ்வளவு முக்கியம் அதை பார்க்க முடியல, என் இஷ்டத்துக்கு வாழ்றேன், ஏன் வாழ்க்கை ஏன் இஷ்டம்னு வாழ்ற மக்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பை பத்தி மிரட்டப்படும் போது அந்த மீன் வாழ எப்படி வளர்த்தோடும் போது துள்ளி ஓடுதோ பயந்துகிட்டு அதே மாதிரி ஓடுறாங்க. ஆனா தப்பிக்க முடியாதபடிக்கு தவிர்க்க முடியாத நியாய தீர்ப்புக்கு அந்த வலையை அவங்களை இழுத்துட்டு வரத்தான் செய்யும். எவ்வளோ தூரம் ஓடுறாங்களோ அவ்வளோ கிட்ட வராங்க நியாய தீர்ப்புக்கு, ஒரு நாள் இழுக்கப்படுவார்கள். இம்பர்செப்டிவ், அந்த மீனுக்கு அந்த வலை இருக்கிறதே தெரியாது, சரிங்களா? அதே மாதிரி நியாய தீர்ப்பின் வலை நம்மளை சுற்றி இழுக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், தூரம் போகலாம், சுதந்திரமா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம்னு போகிறோம், ஆனால் அது நம்ம கிட்ட கரைகிட்ட கூட்டு போகுதுன்னு தெரியும். அமைதலாக அமைதலாக இந்த வலை காலம் என்ற சமுத்திரத்தில் நம்ம எல்லா மனிதர்களையும் நித்தியம் என்ற கரைக்குள் தவிர்க்க முடியாத பிரிவினைக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகிறது. அதைத்தான் இந்த ஓமை பார்க்கணும். நிச்சயமாக அது எல்லாரையும் கவரும், ராஜ்யம் எல்லாரையும் இழுத்துட்டு வரும் கரைக்குள்ள. அங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, மீன் அங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அறியாம யோ இப்படி மாட்டிக்கிட்டேனே துள்ளி குதிச்சு, டூ லேட் டூ லேட், அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்க பிரிவினைக்காக ரெடி ஆகணும், பிரிவினா ஏற்படும். அதைத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த ஓமையில அவர் வலியுறுத்துறது, வேற எல்லாத்த பத்தியும் எதுவும் சொல்லல, அதை ஒண்டித்தான் சொல்றார். துன்மார்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களை அறியாம தேவராஜ்யத்தின் நியாய தீர்ப்பின் வலை அவங்களை இழுத்து 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 கொண்டு வரப்போகுது, இழுத்து. அதனாலதான் வலை வலை யோசிச்சு பாருங்க, அந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் அந்த நியாய தீர்ப்பை பத்திய வார்த்தை தான் 39வது வசனத்துல அந்த பிரிவினை யார் செய்வாங்க? தேவதூதர்கள். 41வது வசனத்திலையும் பார்க்கிறோம், அந்த களைகளையும் கோதுமையும் பிரிக்கிறவர்கள் தேவதூதர்கள். யோவான் மத்தேயு 24 அவர்கள் தேவதூதர்களோடு சகல வல்லமையோடு வருவார், வருகிற நாளில் 25வது வசனத்தில் எல்லா ஜாதிகளும் தனக்கு முன்பதாக நிற்கும், அவர் பிரிப்பார். பிரித்து என்ன நடக்கும்? தன்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோட்டத்திற்கு முன்பதாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க வாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட்ல பிரிச்சவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? சபிக்கப்பட்டவர்களே,
என்னை விட்டு அகண்டு போங்க, என்னை விட்டு அகண்டு போங்க. எங்க போகணும்? நித்தியமான அக்கினிக்குள் போங்க. பிசாசுக்கும் அவனுடைய தேவதூதனுக்கும் ஏற்படுத்தின நித்திய அக்கினிக்குள் போங்கள் அப்படின்னு.